ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம வெளிர் பச்சை நிறத்துல இருக்கிற நெல்லிக்காய் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நல்லது அப்படின்றதையும், டெய்லி வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நெல்லிக்காயில பொதுவாக என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, விட்டமின் சி, விட்டமின் ஏ, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆக்சிஜனேற்ற பண்புகள்லாம் இருக்கு. நெல்லிக்காய் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நெல்லிக்காயை வெட்டி உப்பு சேர்த்து சாப்பிடலாம், நெல்லிக்காயை ஜூஸாக குடிக்கலாம், நெல்லிக்காயை அரைச்சு பொடி பண்ணி அதை தண்ணீர்ல கலந்தும் குடிக்கலாம். இந்த நெல்லிக்காய் சருமம் அண்ட் கூந்தலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெல்லிக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்துக்கும் கூந்தலுக்கும் ரொம்ப நன்மை தரக்கூடியது. நீங்க நெல்லிக்காயை பச்சையாவோ அரைச்சு பொடியாவோ இல்ல ஜூஸாவோ நான் சொன்ன மாதிரி வந்து சாப்பிடுங்க, ஓகேங்களா? நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. ஆமாங்க, நெல்லிக்காயில விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இல்லையா, இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுது. அதே சமயம் ஒரு நாளைக்கு 1-2 நெல்லிக்காய்க்கு மேல நீங்க சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, அதனாலதான் சொல்றேன். அடுத்ததா செரிமானத்தை மேம்படுத்துது. நெல்லிக்காய் சாப்பிடறதுனால செரிமான சக்தி அதிகரிக்கும். இதை டெய்லி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, வாயு தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தும் விடுபடலாம். மறக்காம இந்த பித்தப்பை, கல்லடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இதனால வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து நெல்லிக்காயை தவறாம 2 கண்டிப்பா குடிச்சிடுங்க, சாப்பிட்டுருங்க, ஓகேங்களா? அடுத்ததான் கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நெல்லிக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் கண்களுடைய விழித்திரையை பாதுகாக்க உதவுது. எனவே டெய்லி நெல்லிக்காயை சாப்பிட்டு பார்வை திறனை மேம்படுத்தலாம் நாம. அடுத்ததா எலும்புகளுக்கு கூட நல்லது. ஆமா, போன்ஸ்க்குலாம் ரொம்ப 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 குட்டுன்னு சொல்றாங்க. நெல்லிக்காயில அதிக அளவு கால்சியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கு. இது எலும்புகள் அண்ட் உடலுடைய தசைகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 2 சத்துமே நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான ஒண்ணுதான். சரி, இந்த நெல்லிக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா உடனடியா நாம சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடாதீங்க, தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் சாப்பிடாதீங்க. அப்புறம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, ஏதாவது உடல் உபாதைகளுக்காக மருந்து இல்லைன்னா மாத்திரைகளை தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், சரிங்களா? சோ உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்க நெல்லிக்காயை தவறாம சாப்பிடலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அண்ட் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து உங்களுக்கு இருக்கு, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உடனே வந்துட்டு நீங்களும் டக்குன்னு பண்ணி பார்க்கலாம். Okay guys, திரும்ப உங்களை நான் வேற யூஸ்லாண்ட் டிப்ஸ்ல மீட் பண்றேன். Signing off, this is me Karthi from Karthi Tips. Thanks so much for having me. Take care.